ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன? அது சக்சஸ்ங்கிறது எதுன்னு நான் நிர்ணயம் பண்ணிக்கல. அதான் நிஜம். முதல்ல என்ன கேட்பாங்க, உங்க லட்சியம் என்னன்னு. அதை தான் நான் தேடிட்டு இருக்கேன். என்ன கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்கு. என்ன லட்சியம்ங்கிறது நான் இல்லை. எனக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயத்துக்கு காசும் கொடுத்து வேலையும் செய்ய சொல்றது ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு. இன்னைக்கு யாருக்குமே இது கிடைக்காதுங்கிற ஒரு ஆணவம் கூட உண்டு எனக்கு. ஏன்னா இது செய்யும் தொழிலே தெய்வம், அதெல்லாம் வேற விஷயம். நான் சொல்றது சந்தோஷமா விளையாடுற பிள்ளைய விளையாட விட்டுட்டு காசும் கொடுப்பாங்களோ யாராவது, அதுவும் இவ்வளவு பெரிய பிள்ளையானதும். டெய்லி காலையில சேவ் பண்ணி ஆகணுங்கிற வயசு வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் விளையாடு விளையாடு இந்த காசு வச்சுக்கன்னு கொடுத்துட்டு இருக்கிறது வந்து எனக்கு ஒரு வியப்பா தான் இருக்கு. சம்பளம் பேசும்போது எது நான் சொல்றதுதான் சம்பளங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எப்படி இது என்ன, நான் 250 ரூபா வாங்கும்போது 100,000 ரூபா வாங்கினா போதையா, அவ்வளோதான் வாழ்க்கைன்னு நினச்சேன். அது மாதிரி எத்தனையோ மடங்கு கூட்டி கொடுத்துட்டாங்க. இது என்ன பண்ணுறதுன்னே தெரில எனக்கு. இது இதை வச்சுட்டு என்ன லட்சியமாக இருக்க முடியும்? செய்கிற தொழிலை நல்லா செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு லட்சியம். அதில் சிறப்பாக செய்யணும். எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, ஏதாவது செஞ்சு தொலை அப்படின்வாங்க. ஒரு சலூன்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா வெறுப்பேத்துறதுக்காகவே நம்ம வீட்டு வாசல்லே இருந்து ஏதாவது வேலை செய்யணும். எம்எல்ஏக்கு வச்சுட்டு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். செய்வன திருந்தச்சை திருந்தச்சை. அதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க வந்து தேங்க்யூ சாரி அதெல்லாம் சில சமயம் சொல்லியிருப்பீங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு தேங்க்யூ சொல்லலாம், ஒரு சாரி சொல்லலாம் அப்படின்னா நீங்க வந்து யாருக்காவது சொல்லுவீங்களா? உங்களுக்கு அவ்வளவு டைம் இருக்கா ப்ரோக்ராம்ல? அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கா? ஆமா ஆமா, அது சொல்லாம விட்ட லிஸ்ட் நிறைய இருக்கு. அதான் நான் அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வருமாண்டியில் ஒரு டைலாக் இருக்கு. மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் அதை விட பெரிய மனுஷன். சோ எனக்கு ரெண்டுமே நடந்திருக்கு. அது அது பட்டியல் மிக நீளமான பட்டியல். ஓகே, just one message. If you are going to take as your career laboratory cleaning, நான் கேரியர் அனுக்குண்டே, you must be the best laboratory cleaner in India. Fantastic. What an advice. Whatever you do. Kaadu naaku ala unte India lo best laboratory cleaner ante adi Kamal Haasan cheptunte adi chaalu. You have to be the best in what you do. Yeah, that's all. And you must aim for that. Aim for the very top, because everybody and kadandi oka kapudu cheptaru I am a failure and I cannot do it antaru koni mandu. I tried and fail ayipoyanu and I said no, you can never be a failure, born failure and nenu antaru. Ah, kondha mandu antaru born failure, born failure, born unlucky, born unlucky antaru. I said no, you go back a little bit. 40 million people tried to be in one place. You have won a race which started on a gunfire and beat 40 million people. And as a sperm, as a sperm, and you are born a winner. Akade akade start ayindi journey chesin tarvate you are born. So don't think of anything. Our dialogues dasavataramlo kuda undi, everybody is a lokanayakudu. Illa tamaya o tamaya entahappanin saayal nee achchahaddan ondrunge arthangal vebber tamakkai o tamakkai thozhi tholainde ponaaye thunai theedi ponaaye manaivi o kaadali நீ தாண்டா படிகெல்லாம் நான் தாண்ட குமைந்துடுவாய் சாத்திரத்தின் சூட்சமங்கள் புரியும் வரை. அவர் சொன்னவரே அதுக்கப்புறம் வரும். மகனே மகனே ஓ மகனே என் விந்திட்ட விதையே செடியே மரமே காடே மறுபிறப்பே மரண சௌகரியமே வாழ். மகளே என் மகளே என பிரிந்தும் நீ இன்பம் காண்பாயா, இல்லை காதலித்த கணவனுக்குள் எனை தேடுவாயா? நண்பாவோ நண்பா நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன் இவ்விடமும் அவ்விதமே. பகைவாவோ பகைவா உன் ஆடை எனும் மகந்தையுடன் எனது அம்மணத்தை கேலி செய்வாய். நீ உடுத்து நிற்கும் ஆடைகளே உனது அம்மணத்தின் விளம்பரங்கள். மதம் என்றும் குலம் என்றும் நீ வைத்த துணிக்கடைகள் நிர்மூலமாகிவிடும், நிர்வாணமே தங்கும். வாசகாவோ வாசகா சமகால சகவாசி வாசி, புரிந்தால் புன்னகை செய் புதிரென்றால் புருவமுயர்த்து பிதத்தல் என தோன்றின் பிழையும் திருத்து. ஆம் எனது கவி உனதும் தான், நாளை உன் வரியில் நான் தெரிவேன். கோவர்தன கிரிதார கோவிந்த.